தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கின வீடியோவில் மெயினாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, 2021 நீட் எக்ஸாம் இருக்குமா அப்படின்றது. இதே போல் ஒரு வீடியோ நம்ம இதற்கு முன்னாடி போட்டிருக்கோம். என்னென்னா, அப்போ வந்து பெரும்பாலும் வாய்ப்புகள் இல்லை, மே மாதம் மேக்ஸிமம் நடக்கும் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். முடிஞ்ச அளவுக்கு எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆன் டைமில் நடத்தி முடிக்க தான் பார்ப்பாங்க எப்பயுமே. அதை வச்சு தான் அந்த வீடியோ நம்ம கொடுத்துருந்தோம். ஆனால் இன்றைக்கி ஏன் இதே டாப்பிக்கில் திரும்ப நான் வந்து வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னா, எல்லோருடைய மனசுலையுமே இருக்கிற மறுபடியும் வந்திருக்கிற ஒரு கேள்வி அப்படின்னா, நீட் 2021 வந்து எக்ஸாம் நடக்குமா அப்படின்றது தான். ஸோ இது நடக்கும் அப்படி தான் இப்போயும் நான் சொல்கிறேன். ஆனால் இது போஸ்ட்போன்ட் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் இன்றைக்கி அதிகமாக தெரியுது. ஸோ எதனால் இது வந்து போஸ்ட்போன்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குன்னா, நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. கண்டிப்பாக வந்து மே மாதம்ன்றது நார்மலாக ஃபிக்ஸ் பண்ணுது, ஆனால் அது ஜூன்லேயோ அல்லது ஜூலையிலையோ வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். என்ன காரணம்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டன் இங்கிலாண்டிலிருந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனாவுடைய வேகம் வந்து அதிகமாகிருக்கு. அதாவது கொரோனா வந்து புதிய தோற்றம் கண்டு வேகம் வந்து அதிகமாகிருக்கு. இது வந்து பல நாடுகளுக்கும், ஆஸ்திரேலியா அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கும் ஸ்ப்ரெட் ஆகி வந்துட்டுருக்கு. இந்தியாவுக்குள்ளே வருவதை வந்து தடுப்பதற்குண்டான வேலைகள் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் ஃப்ளைட்லாம் கட் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. மேபி வந்து இந்தியாவுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் மறுபடியும் லாக்டவுன் வர்றதுக்கு வாய்ப்புகள்லாம் உண்டா அப்படின்ற ஒரு பயமும் எல்லாரோட மனசிலும் இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் இருக்கிறதுனால இப்போது சொன்ன டைமில் இன்னும் நமக்கு எக்ஸாம் வந்து டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணலை. ஏற்கனவே ஒரு ஆசிலேஷன் தான் இருக்குது, இப்போ வைக்கலாமா அப்போ வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இது பேரலாக இந்த யோசனை போயிட்டே இருக்கிற இந்த நேரங்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கிறதுனால பெரும்பாலும் வந்து மறுபடியும் இது போஸ்ட்போன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் இப்போதைக்கு தெரியுது. நான் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரே ஒரு காரணம், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இன்றைக்கினா நேற்று நம்மளுடைய சென்ட்ரல் எஜுகேஷன் மினிஸ்டர் மிஸ்டர் ரமேஷ் பொக்ரியால் வந்து ஒரு மீட்டிங் கான்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து பேரண்ட் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸு எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட அனைவருமே பங்கேற்று அதில் வந்து ஒரு சின்ன ஒரு கலந்தாய்வு வந்து அவங்களுக்குள்ளே நடந்தது. இதில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நமக்கு சிபிஎஸ்இ போர்டு எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிப்ரவரிக்கு போஸ்ட்போன் ஆகிருக்கு, ரைட்டுங்களா? ஸோ ஃபிப்ரவரிக்கு போஸ்ட்போன் பண்ணதை அதிகாரப்பூர்வமாகவே அனௌன்ஸ் பண்ணியாச்சு. அப்போ வந்து இது சிபிஎஸ்இ நடக்க வேண்டிய போர்டு எக்ஸாமை வந்து போஸ்ட்போன் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுனால கண்டிப்பாக வந்து பின்னாடி நடக்க போகிற நீட்டையும் வந்து போஸ்ட்போன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதை வச்சு நம்ம பார்க்கும்போது நமக்கு ஓரளவு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இதை வச்சு தான் நான் உங்களுக்கு மெயினாக சொல்கிறது வந்து போஸ்ட்போன் ஆகிறது வாய்ப்புகள் இன்றைக்கி வந்து 70-90% வந்து கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் எனக்கு தெரியுது. பட் அதுக்காக இது போஸ்ட்போன் ஆகட்டும், அவங்க வந்து நீட்டோட டேட்டு சொல்லட்டும், அதுக்கப்புறம் நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்னு தயவு செஞ்சு நீங்கள் இருக்காதீங்க. அதுதான் நான் இன்றைக்கி சொல்ல வர்றது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மே மாதம் அப்படின்னு நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா 5 மாதங்கள் கரெக்டாக இருக்குது. இந்த 5 மாதங்களுக்கு எப்படிப்பட்ட ஸ்ட்ராட்டஜி நம்ம பயன்படுத்தணுன்றதை நான் பின்னாடி ஒரு வீடியோ சொல்ல போகிறேன்னு சொல்லியிருக்கேன். பட் அது விரைவில் உங்களுக்கு அந்த வீடியோ நான் கொடுக்குறேன். இந்த அடுத்த 5 மாதங்களுக்கு எப்படி நாம் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதுக்கு இடையில் நீங்கள் நார்மலாக நம்ம நேற்று போட்ட வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், டைம் டேபிள் மாதிரி போட்டு அந்த டைம் டேபிளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. இப்போ நமக்கு கொஞ்சம் டைம் இருக்குது, ஒரு 5 மாதங்கள். 5 மாதம் நான் சொல்கிறது ஃபிப்ரவரியில் எக்ஸாம் நடந்தால் மட்டும்தான் இந்த 5 மாதம். அவங்க போஸ்ட்போன் ஆகிடுச்சுன்னா எப்போ நமக்கு தெரியாது. ஸோ அதை வச்சு தான் நம்ம அடுத்த மாதங்கள் எவ்வளோ இருக்குது அப்படி நம்ம படிக்கிறதுக்குன்னு சொல்லி சொல்ல முடியும். இப்போதைக்கு பொறுத்த வரை வந்து பார்த்தோன்னா 5 மாதங்கள் நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. 5 மாதங்களில் எக்ஸாம் வரப்போதுன்னு மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் படிச்சுக்கிட்டே வாங்க. அப்படி படிச்சிங்கன்னா தான் உங்களால் வந்து ஓரளவு நெருங்கி வர முடியும். ஆனால் இப்போவே நீங்கள் +1 +2 இது ரெண்டுமே பேரலலாக படிச்சுட்டு வாங்க. +2 மட்டுமே படிக்காதீங்க. +1 and +2 ரெண்டுமே பயாலஜி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் எல்லாமே சேர்ந்து நீங்கள் படிங்க. +1 படிக்கணும், +2 படிக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா, பெரும்பாலும் NCERT புக்ஸ் எடுத்து ரெஃபர் பண்ணுங்கள். +1 சரி, +2 சரி, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. சாப்டர் வைஸ் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து அதுக்குள்ளே சாப்டருக்குள்ளே இருக்கிற டாபிக்ஸ் அண்ட் கான்செப்ட் இதெல்லாம் வச்சு பாருங்கள். இதை வச்சு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படிச்சுட்டே வாங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ அதே போல் நீங்கள் படிச்சுட்டு வருவீங்கன்னு சொல்லி நான் கண்டிப்பாக நினைக்கிறேன். அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அப்டேட்காக தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்திருக்கேன். ஸோ சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 மாதங்கள் இருக்குது பயிற்சிகளை, இப்போலேருந்து நீங்கள் ஆரம்பிங்க. ஸ்கூலுக்காகவோ உங்களை மற்ற கோச்சிங் கிளாஸ்க்காகவோ எதுவும் வெயிட் பண்ண வேண்டாம். பழைய கொஸ்டின் பேப்பர்ஸு, நிறைய மாக் டெஸ்ட்லாம் எழுதி பார்த்து அதெல்லாம் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா இந்த 5 மாதங்கள் நமக்கு 6 மாதங்கள் ஆனாலும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக நம்ம வந்து அச்சீவ் நம்மளால் பண்ண முடியும். 5 மாதம் எப்படி நம்ம அது ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து படிக்கலாம்ன்றது
நான் ஒரு ஓரிரு நாட்களில் அதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அது ரெடியான உடனே உங்களுக்கு அது ஒரு வீடியோவை நான் கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.